ஏறக்குறைய 100 ஏக்கர் பரப்பளவு உள்ள இடத்தில் இந்த மாநாடு சிறப்புற ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்குண்டான எல்லா பணிகளும் நடைபெற்று வருகின்றன. நேற்றைய தினம் மாநாடு நடைபெறவுள்ள அந்த இடத்தை நேரடியாக பார்வையிட்டு வருகிற 6ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அந்த மாநாட்டு பந்தல் அமையக்கூடிய இடத்தில் கொடியேற்றம், அலுவலகம் திறப்பு, அதேபோல அடிக்கல் நாட்டு விழா ஆகிய அந்த 3 நிகழ்வுகளை 6ஆம் தேதி நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டு நாளை காலை முதல் அந்த மாநாட்டு பந்தல் போடக்கூடிய இடத்தில் எல்லா விதமான தூய்மை பணிகளும் நடைபெறவிருக்கின்றன. இந்த மாநாட்டை பொறுத்த மட்டிலும் இது தேவேந்திரவுள்ள மக்களுடைய அரசியல், பொருளாதார, சமூகம், பண்பாட்டு தளத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தப் போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கடந்த அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி சென்னையில் ஒரு அறிமுக மாநாட்டை நடத்தினோம். டிசம்பர் 6ஆம் தேதி டெல்லியில் 1000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பேரணியை நடத்தினோம். இப்பொழுது மீண்டும் 5ஆம் மாதத்தில் இந்த மகத்தான மாநாட்டை நடத்தவிருக்கிறோம். இது அரசியல் மாநாடுகளைப் போல கூடிக்கலைக்கூடிய மாநாடு அல்ல. இந்த மாநாட்டை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு சமுதாயம், இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள், தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மருத நிறத்தை வாழ்விடமாக கொண்டு வாழ்ந்த தேவேந்திரவுள மக்கள் காலப்போக்கில் தங்களுடைய நிலங்களை இழந்து தங்களுடைய எல்லா விதமான அரசு அதிகாரங்களை இழந்து இப்பொழுது இந்த மண்ணினுடைய விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கவலை தரக்கூடிய நிலையிலே இருந்து அந்த மக்களை, அந்த மக்களுடைய ராஜ்யத்தை மீட்டெடுப்பதற்கான அறைகோல் விடுக்கக்கூடிய மாநாடு தான் இந்த 6ஆம் தேதி மாநாடு. எனவே சுதந்திரம் பெற்று இந்த 60-70 ஆண்டு காலத்தில் இந்த மக்களுடைய சமூக விடுதலைக்காகவோ, அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காகவோ, உடைய பண்பாடுகளை நிலநாட்டுவதற்காகவோ எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு சரியான வடிவத்தை, அரசியல் பாதையை காட்டவில்லை. புதிய தமிழகம் கட்சி இம்மக்களுக்கான ஹோலிஸ்டிக் என்று சொல்வார்களே, ஒட்டுமொத்தமான விடுதலைக்கான வழிகாட்டுதலை இம்மாநாட்டின் மூலம் தரவிருக்கிறது. எனவே இந்த மாநாட்டை பொறுத்த மட்டிலும் இது தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அரசியல் ரீதியான, சமுதாய ரீதியான, பண்பாட்டு ரீதியான ஒரு புரட்சியை, ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்பு முனையை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதன் காரணமாகத்தான் இன்று பட்டிதொட்டியெல்லாம் ஏழைகளாக வாழக்கூடியவர்கள், தொழிலாளர்களாக வாழக்கூடியவர்கள், விவசாயிகளாக வாழக்கூடிய அனைத்து மக்களுமே எங்களுக்கு இந்த மண்ணில் நாங்கள் கடந்த காலங்களில் இருந்த பெருமையோடு வாழ்வதற்கு, அந்த புகழோடு வாழ்வதற்கு, அந்த வரலாற்றோடு வாழ்வதற்கு வழி செய்யக்கூடிய இந்த 6ஆம் தேதி மாநாட்டில் கலந்து கொள்வது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். எனவே தவறாது இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வோம் என்று தாய்மார்களும் இளைஞர்களும் நம்முடைய தேவேந்திரவுள மக்களும் ஒட்டுமொத்தமாக தயாராகி வருகிறார்கள். நிச்சயமாக நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாநாடு குடும்பம் குடும்பமாக, குடும்ப இன மக்கள், தேவேந்திரவுள மக்கள் பங்கு பெறக்கூடிய மாநாடு இந்த மாநாடு. எனவே இது நிச்சயமாக தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதற்குண்டான பணிகள்
அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் புதிய தமிழக கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நகர நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் அனைவரும் இரவு பகல் பாராது மாநாட்டு விளக்க பிரசுரங்களை விநியோகித்து வருகிறார்கள். கிராமந்தோறும் வீடுதோறும் சென்று அனைத்து இடங்களிலேயும் சுருளது பிரச்சாரங்களை செய்து வருகிறார்கள். பல இடங்களிலே கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் மூலமாக இதை முன்னெடுத்து செல்கிறார்கள். இன்னும் பல மாவட்டங்களில் இருசக்கர வாகனங்கள் மூலமாக இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்த மாநாடு தேவேந்திரோட மக்களை பொறுத்த மட்டிலும் அவர்களுடைய ஒரு திருவிழா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாநாடு எப்பொழுதே களைகட்டியிருக்கிறது. ஏப்ரல் 6, அதாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று அந்த மாநாட்டு பந்தலில் பந்தல் அமைக்கக்கூடிய இடத்தில் அந்த மைதானத்தில் நம்முடைய புதிய தமிழக கட்சியினுடைய கொடி, மாநாட்டு அலுவலகம் மற்றும் மேடை அமைப்பதற்கு உண்டான அந்த இடத்தில் அடிக்கல் நாட்டுவதாகிய நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. தமிழகத்திலிருந்து அனைத்து மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் தவறாது அந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த காலையிலே அந்த அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சியை நிறைவு செய்துவிட்டு 11 மணிக்கு பிறகு மிக முக்கியமான ஆலோசனை கூட்டமும் விருதுநகரில் ஒரு அரங்கிலே நடைபெற இருக்கிறது. எனவே தவறாது நம்முடைய நிர்வாகிகள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதாவது ஏப்ரல் 6 அன்று மாநாட்டு பந்தல் அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சொன்னது போல 5ஆம் தேதிக்குள்ளாக அனைவருமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த சுவரெழுத்து பிரச்சார இலக்கை நிறைவு செய்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.